இன்னைக்கு நம்ம மைசூர் பாக் செய்யலாமா? மைசூர் பாக் செய்யறதுக்கு சில டிப்ஸ் நம்ம நினைவு வச்சுக்கிட்டா போதும், ரொம்ப நல்லா மைசூர் பாக் செய்யலாம். பாருங்க, இது ஒரு பாவு, ஒரு அலாக்கு. இந்த ஒரு அலாக்குல எல்லாமே அளந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு அலாக்கு கடல மாவு. பாருங்க, ஃபஸ்ட்டு நான் சீனி போட்டுட்டு இருக்கிறேன். சுகர் 2 கிளாஸ் எடுத்துருக்குறேன். 1 கிளாஸ் தண்ணி, 1/2 கிளாஸ் நெய், அதே 1/2 கிளாஸ் நெய்யில் இன்னும் 1/2 கிளாஸ் ரீஃபைண்ட் ஆயில். ஃப்ரை பண்ண எண்ணெய் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அது நான் ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள், இது 1 கிளாஸ் ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு கிளாஸும் போட்டுட்டு இருக்கேன். ஸோ ரெண்டும் நம்ம ஒரு எண்ணெய் இது, அதுக்கப்புறம் பாத்து கடாயி ரெண்டுமே 2 பக்கம் கேஸில் வச்சிடணும். ஸோ அதே கிளாஸில் 1 கிளாஸு கடலை மாவு எடுத்துருக்குறேன். ட்ரே கூட ஃபஸ்ட்டே நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மைசூர் பாக் செய்யும் போது எல்லாமே ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இப்போ 2 பக்கம் கேஸு ஆன் பண்ணிவிட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 பக்கம் எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் கேஸில் சக்கரை வந்து கரைஞ்சிட்டு இருக்குது. சக்கரை கரைஞ்சி போச்சு, பாயில் ஆகிட்டு இருக்கு. இப்போ 1/3 பாகம் ஆயில் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள், 1/3 பாகம் இப்போ போடணும் பாகத்தில். பாகம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. போட்ட உடனே இது கடல மாவு போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்கள், இது லம்ஸ் வராமல் அப்படியே கலரிட்டே இருக்கணும். கை விடாமல் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். இது பாருங்கள், லம்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்குது. எப்படி கடாய்க்கு கொஞ்சம் அப்படி ப்ரெஸ் இது பண்ணால் போயிடும், லம்ஸ் எல்லாம் போயிடும். இப்போது இன்னொரு வாட்டி போட்டுட்டு இருக்கிற எண்ணெயும் நெய்யும், சூடாக இருக்கிற எண்ணெய் இது இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா அந்த நுரையெல்லாம் போயிடுச்சு. இப்போ 3rd டைம் நான் போட்டுட்டு இருக்கிறேன். 3வது தடவமும் எண்ணெயும் நெய்யும் போட்டாச்சு. இப்படி கையை விடாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கை விட்டோம்னா பாண்டிலிக்கு ஒட்டிக்கும், மைசூர் பாக் கெட்டு போயிடும், தீஞ்சு போயிடும். அதனால கை விடாமல் இது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். மைசூர் பாக் செய்கிறதுக்கு பாண்டலி வந்து கடாய் வந்து தப்பமாக இருக்கிற கடாய் எடுத்துக்கணும். மெலிசாக இருக்கிற கடாய் எடுத்துட்டோமா அது கட் இதாகிடும், நீ தீஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ இது லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. இது எப்படி எந்த நேரத்தில் நம்ம எடுத்து ஷிஃப்ட் பண்ணணுன்றது பார்க்கலாம். பாருங்கள், ஹோல் ஹோல் வர ஆரம்பிச்சிருக்குது. பாருங்கள், எவ்வளோ நல்லா ஹோல் ஹோல் வந்துட்டுருக்கு. இது ஹோல் ஹோல் நல்லா வந்திருக்கிறது. இதுதான் இதனுடைய அடியாலும் எவ்வளோ நல்லா ஃபுல் கடாயில் நுர நுர வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ நல்லா அது ஹோல் ஹோலாக இருக்குது. இந்த நேரத்தில் மைசூர் பாக்கு எடுத்து நம்ம ட்ரேல ஊற்ற வேண்டியதாக இருக்குது. ஊற்றும் போது ஒரே வாட்டி ஊற்றணும். நீங்கள் பீஸ் பீஸ் பண்ணி ஊற்றுனா மைசூர் பாக் பீஸ் பீஸாக தான் வரும். அதனால ஒரே வாட்டி ஊற்றிட்டு பாருங்கள், ட்ரே கரெக்டாக 1 கிளாஸு இதுக்கு ரெடியாக இருக்குது. இது 5 நிமிஷம் ஆற வச்சுட்டு தான் கட் பண்ணணும். உடனே கட் பண்ணக்கூடாது. 5 நிமிஷத்தில் அது இந்த அளவுக்கு ஆயிடும். பாருங்கள், நம்ம சைஸுக்கு எப்படி நமக்கு வேணுமோ அப்படி இது சூடாக இருக்கும் போது தான் கட் பண்ணிக்கணும். ஊற்றின உடனே 2-3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளவே இந்த மாதிரி ஆயிடும். அது பார்த்துக்கிட்டு நம்ம கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். விட்டுட்டோம்னா பீஸ் பண்ண முடியாது, ஷேப் எல்லாம் போயிடும். பாருங்க, இவ்வளோ ஈஸியாக நம்ம மைசூர் பாக்கு வீட்லேயே செய்யலாம். இப்படி பீஸ் பீஸ் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் தான் டிமோல்ட் பண்ணணும். எக்ஸல் பிளேடு கத்தியில் தான் நம்ம கட் பண்ணணும். தப்பமாக இருக்கிற கத்தியில் கட் பண்ணால் மைசூர் பாக்கு நல்லா வராது. இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணிடலாம்.
பாருங்க மைசூர்பாக் ரெடி.